ஓம் தத் சத். 72 அடி சிலை, 72 அடி சிலை வந்து இப்போ சிவலிங்க சிலை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நில்லுங்க, இது வந்து உங்களுக்கு நந்தி சிலை ஏற்கனவே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓம் தத் சத், ஓம் தத் சத். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிவலிங்கத்துக்கு கீழே வந்து இந்த மாதிரி விநாயகர் சிலை வந்து வச்சுருக்குறாங்க. இது வந்து உன்னி பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஓம் தத் சத். இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுருளி பக்கத்தில், சுருளி ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஓம் தத் சத். ஓம் தத் சத். நல்லா அருமையான இடம், வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், ஆப்போசிட் மலை. ஓம் தத் சத். இங்கே வந்து 18 சித்தர்களுடைய ஒவ்வொரு சிலையும் வச்சுருக்காங்க. ஓம் தத் சத். இங்கே வந்து நீங்கள் வந்து 18 சித்தர்களுடைய சிலைகள் இருக்குது. 1, 2 மாதிரி நிறைய. ஓம் தத் சத், ஓம் தத் சத். எப்பவும் சாட்சியாக இருக்கணும், எப்பவும் சாட்சியாக இருக்கணும். சாட்சியை கடைபிடித்தால் நம் சொல்லுங்க மேலே ரொம்ப மேலே போயிடும். மேலேன்னு இங்கே இறைவனுடன், இறைவனுடன் ஐக்கியமாகிடுவோம். இது வந்து பூரா சித்தர்களுடைய ஒவ்வொரு சித்தர், 18 சித்தர்களுடைய சிலை, ஒவ்வொன்றையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஓம் தத் சத். இங்கே நீங்கள் விரும்புகிறவங்க வந்து ஒவ்வொரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணலாம். இது வந்து கோடி லிங்கேஸ்வர ஆலயம். ஓம் தத் சத். ஓம் தத் சத். இது வந்து போகருடைய, போகருடைய சிலை. ஓம் தத் சத். இது வந்து இவருடைய, இவருடைய நடராஜர் சிலை. இது வந்து வள்ளலாருடைய சிலை. ஓம் தத் சத். இது வந்து புராமணி சிவலிங்கங்கள் தான் இருக்கு. ஓம் தத் சத். ஓம் தத் சத். ஓம் தத் சத். சரிங்க சார், சரி பார்த்து வந்து வரேங்க சார். இதான் அந்த அம்மாக்கு அது இப்போ வாங்க முடியல இருக்கு. சரி 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 சரி. இதெல்லாம் காசி காசின்னு இருந்ததா? அதான் ஒரே மூத்தனை அனுசரித்து
ഈ അഞ്ച് മുതൽ മൊത്തം റേറ്റ് അതിൻ്റെ ഇതല്ല ഒരു കാണിക്ക നമുക്ക് അങ്ങനെ വരുന്നതിനനുസരിച്ചല്ലേ കൊടുക്കാൻ മതിയുള്ളൂ. അതാണ് കറക്റ്റ് കറക്റ്റ് ശരി മറുപടി വരും മുളഞ്ഞ ശരിയാ രൊമ്പ നന്ദിങ്ക. ഞാൻ പള്ളിയിൽ വന്നിട്ട് ഫോൺ പണ്ട് വാങ്ങ 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 എങ്ങനെയായിരുന്നു പേര്? தண்டபாணிங்க சார். ஐவர்மலையில் ரொம்ப நன்றி. சரி இது வந்து கோடிலிங்கம்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணலாம். இப்போ கோடி லிங்கத்தில் பிரதிஷ்டை லிங்கங்கள் ஆகிட்டே இருக்குது. காலபைரவர் ஓம் தச்ச ஓம் தச்சத். இதுதான் வந்து முகப்பு பகுதி. முடிஞ்சால் வந்து பாருங்கள். சுருளி அருவிக்கு முன்னாடி ஒரு 1.5 கிலோமீட்டரில் இருக்குது. ஓம் தச்சத் தேனியில். ஓம் தச்சத்.